ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து விளையாட போகிறோம். நாங்கள் வந்து மூணு பேர் விளையாட போகிறோம். அதுக்காக ஒரு ஆளுக்கு மூணு பேர் விளையாட போகிறோம். மூணு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு அஞ்சு வளையல் எடுத்துக்கிட்டோம். நம்ம 10 வளையல் கூட எடுத்துக்கலாம். 10 வளையல்னா சரிசமமாக மூணு பேர்த்துக்கும் 10 வளையலாக இருக்கணும். மொத்தம் 30 வளையல் இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து 5 வளையல் வச்சு விளையாட போகிறோம். ஆளுக்கு அஞ்சு அஞ்சு. இப்போ வந்து இதை வச்சு இப்படி தூக்கி போட்டுக்கணும். தூக்கி போட்டு நம்ம கையை வந்து இப்படி தான் மாட்டி எடுக்கணும். கையை வந்து இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது, அது ராங்கு. இப்போ வந்து இந்த வளையல் நான் வந்து எடுத்துக்கலாம். இந்த வளையல் வந்து எனக்கு கட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து 5 வளையல வந்து நான் 4 வளையல் எடுத்துட்டேன். இப்போ அவ்வளோதான் என்னால் விளையாட முடியும். அடுத்த ஆள் வந்து விளையாட போகிறாங்க. இப்போ வந்து மூணாவது ஆள் வந்து விளையாட போகிறாங்க. வந்து நான் மூணு எடுத்திருக்கேன். மூணுலேயும் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் 4 வளையல் எடுத்துட்டேங்க. அடுத்த ஆள் விளையாட போகிறாங்க. இன்னும் 2 வளையல் தான் மீதி இருக்குது. நான் 2 வளையலே எடுத்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் அந்த கேம் வந்து விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ யாருக்கிட்ட அதிகமாக வளையல் இருக்குதோ அவங்க தான் வின்னிங். என்கிட்ட 8 வளையல் இருக்குது. பாப்பாக்கிட்ட இங்கே ஒரு பாப்பாட்ட 3 இருக்குது. இங்கே ஒரு பாப்பாட்ட 4 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு, துர்கா செகண்டு, வானு மூணாவது. இந்த மாதிரி தான் அங்கே கேம் விளையாடணும். இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட விளையாண்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் விளையாடும் போது இந்த பொண்ணுங்களுக்கெலாம் வந்து விளையாட கற்றுக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து விளையாட பாருங்கள். உங்கள் நீங்கள் பெரியவங்க இருப்பீங்க, வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு சொல்லித்தாங்க, அவங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் சேர்ந்து விளையாடிங்கன்னா உங்களுக்கு ஆசையாகவும் இருக்கும். நீங்கள் விளையாண்டு காட்டிங்க. தேங்க்யூ.